பரவாயில்ல, அரபியில் முழுச அதை போட்டிருக்கிறோம். தமிழ்ல அந்த விமர்சனம் மட்டும் விடுபட்டு இருக்கு. அவர் சொன்னபடி அது தமிழ்ல இல்லது, அரபியில கரெக்டா அது போட்டிருக்கோம். இப்ப பாயிண்ட் என்ன, இந்த ஹதீஸில் நாங்க வைக்கக்கூடிய முதல் குறைபாடு இது. இதை நிரூபிட்டு வாங்க, அடுத்து வேற வேற விஷயங்கள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வேற சான்றுகள் ரெண்டாவது வைக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அங்குக்குரிய சகோதரர்களே, குழப்பமடைந்திருக்கிறார்கள் என்பது அவர்களது வார்த்தையிலிருந்தே தெளிவாக தெரியுது. என்ன சொல்றோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கறதுல தடுமாற்றம் இருப்பது சத்தியமா இருந்துச்சுன்னா தடுமாற்றம் நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த அறிவிப்பாளரை பற்றி விமர்சனம் செய்கின்ற பொழுது இப்னு ஹஜர் அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள், ஏண்டாவதுக்குரிய நிறைய குறிப்புகள்லாம் இருக்கு என்று சொல்கிறார். இப்னு ஹஜர் எழுதிய நூல் தான் என்ன அப்படின்னு கேட்டா தஹ்தீபு தஹ்தீப் என்பது. இந்த நூல் அறிவிப்பாளர்களை பற்றிய விமர்சன தொகுப்பு நூல் தான். இப்னு ஹஜர் அவர்கள் இந்த துறையில் சிறந்து விளங்கியவர்கள் என்பதில் யாருக்கும் அவருக்கும் நமக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை. எல்லா அறிஞர்களும் இப்னு ஹஜர் அவர்கள், ரஹபி போன்றவர்கள் இந்த அறிவிப்பாளரை ஆய்வு செய்வதில், அவர்களை பற்றிய தகவல்களை தொகுத்து கொடுப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதனால ஆசிமை பற்றிய செய்தியும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். ஆசிமை பற்றி செய்தி இவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஃபாஹிஷல் ஹதை, ரொம்ப தவறு செய்யக்கூடியவர், ரதி உல் ஹிஃபது, ரொம்ப மரண சக்தி குன்றியவர், இது போன்ற காரணத்தினால வந்து அவர் பல செய்திகளை வந்து என்ன செய்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிவிட்டிருக்கிறார். அலி அவர்கள் சொன்ன கூற்றை யார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லியிருக்கிறார். அலி அவர்களிடமிருந்து வேறு இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாகத்தான் அறிவிக்கிறாங்க என்று ஒரு செய்தியும் சொல்கிறார். இப்ப நாம கவனமாக கேளுங்கள். இப்ப நம்ம ஒரு கேள்வியை வைக்கிறோம். இந்த நாம இப்ப சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் உங்களுக்கு 200 திருகம் இருந்தால் அதுல 5 திருகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸை அலி அவர்களிடமிருந்து ஆசிமை தவிர இவரை விட வலுவான அறிவிப்பாளர் அறிவிக்கிறான் சொல்றீங்கல்ல, அவர்கள் யார்? கேள்வி புரியுதா? ஆசிமை விட இப்ப என்ன செய்யா, ஆசி மட்டும் ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்க, ஹாரிஸ் என்ற கவ்வாபு, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல, கவ்வாபு தான் பொய்யர் தான், அவரை விட்டுருவான். ஆசிமும் கேட்டிருக்கிறாரு. ஆசிமே அலி அவர்களது கூற்றை ரசூலுல்லாஹ் கூறியதாக கூறிவிட்டார். ஆனால் அலி அவர்களிடம் கேட்ட மற்ற இவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்கள் யார் சொன்னதாக, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லல, அலியின் கூற்றாகத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, ஆசிமையும் ஹாரிஸையும் தவிர இந்த ஹதீஸை அலி அவர்கள் மீது கேட்ட அறிவித்த மிக வலுவான சொன்னாங்கல்ல, நம்ம வந்து அவர்கள் யார் என்பதை இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தெளிவுபடுத்தணும். கேட்கிற கேள்வி புரியுதா? புரியுதுல? அலியிடத்தில் ஆசிமு கேட்டு அறிவிக்கிறாரு, இவரை விட நம்பகமானவர்கள் யாரை விட, ஆசிம அலிகிட்ட கேட்ட ஆசிமை விட நம்பகமானவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அலியிடம் ஆசிமை தவிர இந்த ஹதீஸை கேட்டது யார், நம்பகமானவர்கள் சொல்லணும். அடுத்து அன்புக்குரியவர்களே, ஆசிமை பற்றிய தகவல் இருக்கிறது, அந்த தகவல் ஒரு சிலர் அவரை பற்றி குறை கூறி இருக்கின்றார்கள், அதை பற்றி நாம் இங்கு என்ன செய்யறோம், விளக்குறோம். இந்த குறை ஆசிமின் மூலமாக ஏற்பட்டதல்ல, யார் மூலமாக ஏற்பட்டதல்ல, ஆசிமின் மூலமாக இந்த தவறு ஏற்பட்டதல்ல. ஆசிமிடமிருந்து சில அறிவிப்பாளர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் மூலமாகத்தான் இந்த பல ஏற்படுகிறது என்பதை இதே இதுல தஹ்தீபு தஹ்தீப் என்ற நூலில் அந்த செய்தியை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டா, அதாவது இப்னு சாதி என்பவர் சொல்கிறார், கான திக்கத்தன் வலகு அஹாதீத், இவர் நம்பகமானவர் தான், இவருக்கு பல ஹதீஸ்கள் இருக்குன்னு சொல்றார். பஸ்ஸார் என்பவர் சொல்கிறாரு, என்ன ஹுவ சாலஹுல் ஹதீதி, இப்படி இவரை பற்றி திக்கத்தின் நம்பகமானவர் என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர் அம்மா ஹபீப் இப்னு அபி சாபித், ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் ஃபரவா அன்ஹு மனாக்கீர, இந்த ஆசிமிடம் இருந்து மறுக்கப்பட்ட பல ஹதீஸ்களை அறிவிக்கிறார். அறிவிக்கிறது யாரு, ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் ஆசிமிடமிருந்து. இந்த இதில் இருக்கக்கூடிய வாசகத்தை அப்படி வாசிக்கிறேன், ஆசிமிடமிருந்து பல செய்திகளை அறிவிக்கிறார். ஆனால்
நான் கருதுகிறேன். யார் சொல்றாரு? அண்ணா பஸ்ஸார் சொல்றாரு, அண்ணா ஹபீபன் லம் யஸ்மா மின்ஹு. ஹபீப் என்பவர் ஆசிமிடமிருந்து, எந்த ஆசிமி இவர் எந்த ஆசிமி குறை சொன்னார்களோ அந்த ஆசிமிடமிருந்து கேட்கல. வலா நஅலமுஹு ரவா, நாம் யாரும் இந்த ஹதீஸ் பத்தி அறிவிக்கிற அந்த செய்தியை சொல்லிட்டு, அதாவது கடைசியில் சொல்றாரு அப்படின்னு என்ன கேட்டா, அதாவது இந்த குறை யாரிடம் இருந்து ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, ஹபீப் இப்னு சாபித் என்பவரிடம் தான் ஏற்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹபீப் என்பவர் யார்கிட்ட கேட்கல, ஆசிமிட்ட கேட்கல என்ற செய்தியை சொல்றார். அதே போன்று இன்னொரு செய்திய இவர் பற்றி குறிப்பிடுறாங்க, அதாவது இன்னும் சில செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். அந்த செய்தி ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு அர்தாத் தான் இதில் தவறளித்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இவர்கள் குறை சொன்னார்களே, ஆசிமை பற்றி குறை சொன்ன அந்ததையும் சொல்லப்படுகிறது. அபு இசஹாக்கு ஜௌசானி இவர் சொல்கிறார், ஹுவ இந்த ஆசிம் என்பவர் கரீபு மினல் ஹாரிசி, ஹாரிசுக்கு நெருக்கமானவர். அதாவது ஹாரிசு எப்படி பொய்யரோ அதே வந்து இவரும் பொய்யர் தான். இதற்கு இவர் காட்டக்கூடிய காரணம் என்ன? யாரு இந்த அபு இசஹாக்கு ஜௌசானி என்பவர் ஆசிமை பற்றி குறை கூறுகின்ற பொழுது ஹாரிசை போன்று பொய்யர் தான் என்று சொல்லிவிட்டு, அதற்கு காட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாட்டா, ரவா அன்ஹு அபு இசஹாக்கு ஹதீசன், அந்த ஆசிமிடம் இருந்து அபு இசஹாக்கு என்பவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். ஃபீ தத்வுஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நஃபிலான தொழுகைகளை தொழுதார்கள் என்ற செய்தியை அறிவிக்கும் பொழுது, சித்தத்த அஷர ரகாத்தன் 16 ரகாத்துகள் என்று அறிவிக்கிறார். அல்லாஹுனுடைய அடியார்களே, அமா கான என்பகையில் அஹதி மின சஹாபத்தி வ அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்கி ஹாதிஹி ரகஅத்தி, அதாவது இந்த செய்தி 16 ரகஅத்துன்னு சொல்றாங்களே, இந்த 16 ரகஅத்துகளை அறிவிக்கக்கூடிய இந்த தகவல் நபிமார்களுடைய மனைவிமார்களில் யாருக்காவது தெரிந்திருக்க வேண்டுமே, அல்லது வேறு ஒரு நபி தோழருக்கு தெரிய வேண்டுமே, அப்படி இல்லாம இவர் மட்டும் இந்த செய்தியை அறிவிக்கிறார். வஹாலஃப ஆசிம், ஆசிம் மாறு செய்கிறார், அல் உம்மத்த எல்லாருக்கும் மாற்றம் செய்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த செய்தி என்ன செய்ய குறிப்பிடார். அப்ப இவரை பற்றி அபு இசஹாக் என்பவர் குறை சொல்றாரு, என்ன சொல்றாரு, பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று சொல்கிறார். இந்த செய்தி எல்லாம் இதுல தஹ்தீப்ல வந்து எடுத்து எழுதிவிட்டு கடைசியில யாரு ரிப்போர்ட் கொடுக்கிறார், இப்னு ஹஜர் அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படின்னாட்டா, தஅஸ்ஸப அல் ஜௌசானி அலா அஸ்ஹாபு அலியின் மஅரூஃபுன், தஅஸ்ஸப அல் ஜௌசானி அலா அஸ்ஹாபு அலியின் மஅரூஃபுன், அலியினுடைய மாணவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் மீது இந்த ஜௌசானி குறை சொல்வது ஒரு புதிய விஷயம் இல்ல. அவர் வந்து வெறிபிடித்தது போன்று தஅஸ்ஸுபுன்னு அர்த்தம் அப்படினா வெறிபிடித்து பேசுறது, அந்த மாதிரி பேசக்கூடியவர். வலா இன்கார் அலா ஆசிம் ஃபிமா ரவா, அந்த ஆசிம என்பவர் தான் அறிவித்த அந்த செய்தியில அவரை நாம மறுக்க முடியாது. ஹாதிஹி ஆயிஷத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஹஸ் அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் மிக நெருக்கமான மனைவி. இந்த மனைவி அவர்கள் சொல்கிறார், தகூலு லிஸாஇலிஹா அன் ஷைஇன் மின் அஹ்வாலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நிலைகளை விசாரிக்கின்ற பொழுது அப்படி விசாரிக்க கூடியவருக்கு ஆயிஷா சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், சல் அலியன் அலியிட்ட நீங்க கேட்டு பாருங்க என்று சொல்றாங்க. அப்ப எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைகளில் எனக்கு தெரியாத நிலைகளும் இருக்கிறது, அலி அவரிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, அவர் வேறு சில தகவல்களை அவங்க தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூட அலியை மேற்கோள் காட்டி பேசுறாங்க. ஆனா சிலர் இந்த அலி அவர்களை கண்டுவிட்டால், உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும், அலி அவர்களை பற்றியும் அலியினுடைய ஆதரிக்கக்கூடியவர்களை பற்றியும் பல தவறான செய்திகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு செய்தி தான் இந்த ஆசிமி பற்றிய ஒரு செய்தி, இவர் கர்தாபு பொய்யருக்கு நெருக்கமானவர் என்று. இந்த கருத்தை
இந்த விமர்சனத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். இப்ப யாரை பற்றி குறை சொல்கின்றார்களோ, குறை சொல்லப்பட்ட இந்த ஆசிமனுடைய குறையை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், ஆசிம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அலி அவர்கள் தான் சொன்னார்கள் என்று சொன்னார்களே, அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புரியுதா? அதாவது ஜவுசானியினுடைய இந்த குறைபாடு இருக்குது, இந்த குறை சொன்னதை ஒத்துக்கிட்டா. அதாவது ஆசிம் என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஹாரிஸுக்கு நெருக்கமானரு, ஹாரிஸ் ஒரு பொய்யரு, அதே மாதிரி ஆசிமும் பொய்யரு என்று அவருடைய இந்த விமர்சனத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா என்ன செய்யணும்? அலி அவர்களது சொல்லாக அறிவிக்கிறார்களே அதையும் மறுக்க வேண்டும். ஆனா அதை ஆதாரப்பூர்வமானது ஏற்றுக்கிட்டாங்க. அலி அவர்கள் சொல்லாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது ஆதாரப்பூர்வமானது. அதாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் சரியில்லைன்னு மறுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது, ஆசிமை பற்றிய இந்த குறைகள் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுல அவர்களும்